ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட கடி ஜோக் வந்து பார்த்துடலாம். ஒரு ஜி நாலு டி இருக்கிற வார்த்தை எது? அதான் வந்து க்வெஸ்சன். வீடியோட எண்டில் வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு பாட்டில் ஆர்ட் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி கிளே, அதாவது மண்ணில் செஞ்ச ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஷாப்பிங் பிளாகில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து இப்போ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மண்ணில் ஃப்ளவர் வேஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு நாசல் இருக்குது, அது வழியாக தான் பெயிண்ட் வரும். ஸோ அதை இந்த மாதிரி பாட்டில் பக்கமாக வச்சு அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கீழே வந்துட்டு தர வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு கீழே வந்து ஒரு சார்ட் பேப்பர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சாரி, சார்ட் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக கோல்ட் கலர் பெயிண்ட் கூட வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் வந்து காய வச்சுட்டும் எடுத்திருக்கேன். இப்போது காஞ்சதுக்கப்புறமா நம்ம இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் என்ன பண்ணலான்றது வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு புத்தா இமேஜ் வந்து எடுத்திருக்கேன் வரைஞ்சி. அதாவது நான் அது வந்து வரையலை, மொபைல்லேருந்து அப்படியே இந்த இமேஜ் வந்துட்டு நான் ட்ரேஸ் எடுத்துட்டேன். மொபைல்லேருந்து எப்படி நம்ம பேப்பருக்கு ஈஸியாக ட்ரேஸ் எடுக்கிறதுன்ற வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ரொம்பவே ஈஸி. அதாவது நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஆக்சுவலி அந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுலாம் விட மொபைல்லேருந்தே டேரெக்டாக வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து நான் அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். எனக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து அதை கட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர், பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டில் வந்து நான் அதை வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டில் ட்ரை பண்ணணுன்றதுக்காக பண்ணேன். தெரியாமல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ காயட்டும். காயறதுக்குள்ளே நம்ம அந்த பாட்டிலில் வந்துட்டு பென்சில் எடுத்து ஒரு ட்ரீ ஷேப்பில் வந்து வரைய போகிறேன். ஸோ சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். அதில் சும்மா பிரான்ச்சஸ் வச்சு ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா பிளாக் கலர் பெயிண்ட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்ட்டில் அந்த ட்ரீயை நம்ம அவுட்லைன் பண்ணியிருந்தோம்ல, அதை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமாக நம்ம வரைஞ்சிட்டு பிளாக் பெயிண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே உங்களுக்கு தோன்றதுல பிரான்ச்சஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் பாட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் பயந்துட்டு பென்சிலில் ஃபஸ்ட் பண்ணேன். நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லீவ்ஸ் வரையணும். லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அதாவது நடுவில் ஒரு லைன் மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக பண்ணுறேன். எனக்கு இந்த டிசைன் பண்ண நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ பாதி முடிச்சாச்சு, இப்போ மிச்சத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நடுவில் லைன் வச்சு லீஃப் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து புத்தா வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து காஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போது அதில் வந்துட்டு நான் பேக் சைடு வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நான் கையிலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மரத்துக்கு பக்கத்தில் புத்தா உட்காந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்து ஒட்டி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப காமாக இருக்குது பார்க்குறதுக்கே. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து புத்தானா ரொம்ப பிடிக்கும். எந்த இதில் வந்து புத்தா இருந்தாலும் அந்த திங்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. எனக்கு இதை முடித்த உடனே அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஓகே சார். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஃப்ளவர் வேஸ் வச்சு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப ரிச் லுக்காக இருக்குல்ல. அதாவது இது நம்ம பண்ணோன்னு சொன்னால் யாருமே வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, கடையில் வாங்கணும்னு தான் நினச்சிப்பாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு முடிக்க ஒரு 15 minutes மட்டும்தான் ஆச்சு, ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிட்டேன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கடிஜோக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஒரு ஜி நாலு டி இருக்கிற வேர்ட் வந்து கேட்டிருந்தேன். ஒரு ஜி நாலு டி. நம்ம சப்ஸ்கிரைபர் வர்ஷாக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வர்ஷா. நம்ம டெய்லி ஒரு கிராஃப்ட் சார்பாக வந்து வர்ஷாக்கு ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.